வாட்டாவுது நல்லா பால குடி வீட்டு வேலைய முடிச்சோம் பொழுதோட வேலைக்கு போனோம்ங்கிறது ஒரு நாள் கூட இல்ல என்னமா சொல்றீங்க ஏண்டா பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு நம்ம வீட்டு வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சம்பளம் தரவங்க வீட்டு வேலைக்கு எப்படா போறது இப்படி திட்டுறாங்க தெரியுமில்ல कुड़ा என்ன தம்பி படிச்சலையே திருப்பி திருப்பி படிக்கறியே வாய் வலிக்காது என்ன நீ தினந்தனா ஓடி ஓடி வேலை செய்றியே உனக்கு கை வலிக்காது போடா வேலை செஞ்சாதான சாப்பிட முடியும் சாப்பிட்டா தான வேலை செய்ய முடியும் படிச்சா தான பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணா தான பெரிய பெரிய வேலை எல்லாம் பார்க்க முடியும் ஆமா டேய் தம்பி நீ நல்லா படுடா ரொம்ப ரொம்ப நல்லா படுடா இங்க பாரு நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போறோம் ஆனா என்ன சாப்பிட்டா படிக்க நீ சாப்பிடல நீ படிக்கறவண்டா வேளா வேளைக்கு சாப்பிடுறோம் நேரந்த வராம பள்ளி கொடுத்து போறோம் எனக்கு என்ன அவசரம் அப்புறம் போய் சாப்பிடுவேன் சாப்பிடுறேன் மந்தையம்மா கோயில் கிட்ட பட்டணத்துல இருந்து போலீஸ் அதிகாரி வந்திருக்காங்க உள்ளே கூட்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க குறைகளை வந்து நேர்ல சொல்லலாம் ஜமீன்தார் சார்ல ஐயாவுக்கு இந்த மலர் மாலையை நாங்க ரெண்டு பேரும் போறோம் போற மக்கள் சார்பில் இந்த மாலையை நாம் போடுறோம் பொதுமக்களே தாய்மார்களே இந்த ஊர்ல எதிர்பாராம நடந்த கொள்ளக்காரங்களுடைய தாக்குதலுக்காக நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் நடந்த சம்பவங்களை கிராம அதிகாரிகள் மூலமா விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்யப்படும் உறுதி கூறிக்கொள்ளதும் இந்த மாதிரி சம்பவங்கள் இனி நடக்காது நடக்க விட மாட்டோம் இனிமே நீங்க தைரியமா பயப்படாம இருக்கலாம் வணக்கம் நன்றி இமந்து இமந்துரா ஆ அப்படியே நேரா பார் ஐயோ அப்படியே அம்மா அம்மா வாங்க என்னடா அம்மா நான் போலீஸ் சூப்பிரண்ட் மா இதுக்கு தானா அந்த சூப்பிரண்ட் பாத்தல இருந்து உங்க அண்ணனுக்கு அந்த பைத்தியம் நல்லா பிடிச்சு போச்சு அம்மா பைத்தியம் இல்லம்மா என்னுடைய ஆசை எமோ நம்ம தம்பிய என்ன பாடுபட்டாவது நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய போலீஸ் சூப்பிரண்ட் ஆகணும்மா ரங்கா உன் வெள்ள மனசுல இருக்கிற இந்த நல்ல ஆசையை நிச்சயமா முருகன் நிறைவேத்தி வைப்பான் ரங்கா முருகன் ரங்கா ஏய் என்னடா அது சுய சப் நான் சூப்பிரண்ட் டன் 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 என்னடா அவன் தம்பி டண்டன் 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 மணி அடிக்கிறான் அத ஏன் கேக்குறீங்க காலையில இருந்து ரெண்டு பேருக்கு இதே வேலை தான் தம்பியே போலீஸ் சூப்பிரண்ட் ஆக்கணும்னு ரங்கனுக்கு கொள்ள ஆசை எனக்கு என்ன ஆசை மாமா இளே நம்மள மாதிரி கஞ்சிக்கே லாட்டரி அடிக்கிற ஏழப்பட்டவங்க தலைக்கு கைய வச்சு தூங்கி கனவு காணும் போதாண்டா விருந்தே சாப்பிட முடியும் ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா இந்த டிண்டிங் டிங் வேலைக்கெல்லாம் கொஞ்சம் வசதி வேணும்டா மாமோ இங்க பாருங்க கண்டிப்பா என் தம்பிய போலீஸ் சூப்பிரண்டா ஆக்கத்தான் போறேன் அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க அது வரைக்கும் எனக்கு ஆயுசு இருக்குன்ற இளே ஆசையோட உனக்கு உறுதி இருக்குடா முரட்டு பயலே நீ ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவே அன்னபூரணே கண்ணா பின்னானு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் நீ வத்தி வச்சுக்க போற நீங்க என்ன சொல்றீங்க அங்க ஜமீன்தாரணி அம்மா மணி 8 ஆகுது இன்னும் அன்னபூரணி வேலைக்கு வரலையன்னு पड़ी तल
விரலும் தந்து வீக்க வேண்டா. என்ன வேலைக்கு நேரமாச்சு வாடா. பட்டி இல்லாம மூணு வேளையும் தின்னு கொழுக்கிற திமிருடி தினம் உன்னை நேரம் கழிச்சு வர சொல்லுது. மாசா மாச பணத்தை உங்களுக்கு கொட்டி அழுகணும்னு என் தலையை எழுதி இருக்கு. எங்கடி உன் புத்திர சிகாமணி இப்போ வந்துருவாமா? ஓஹோ அப்படியா? மேலதாளத்தோட வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? அரடே இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க. துறைக்கு இப்பதான் விடிச்சதுங்களா? என்ற டேய் பாடுபட்டு சாப்பிடணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படி பதறாம வருவியா? சூடு சுரணை இல்லாத உங்களை எல்லாம் என்னைக்கு தொலைச்சு தலையை முழுக போறணும்? போனா போது விடு. போடுங்க வாய். வேலைக்காரங்களுக்கு எல்லாம் வக்காலத்து வாங்க. உங்களை யாரும் இங்க கூப்பிடல. எல்லாம் எனக்கு தெரியும். போங்க நீங்க. நீ ஏடி நிக்கணும் குத்துக்கல்லாட்டம். போடி போய் வேலையை பாரு. போடா போய் சின்ன ஜமீன்தார எழுப்பு. போய் தொலை. அப்பா நான் செஞ்ச பாவம். வேலைக்காரங்க எல்லாம் கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வச்சி போச்சு. இந்த வீட்டுக்கு ரெண்டாம் தாரமா வந்தாலும் வந்தேன். வேலைக்காரிய விட கீழா போயிட்டேன். அவ பெத்த போட்டு போயிட்டேன். ஒரு பொண்ணு எனக்குன்னு யாரு இருக்கா? தம்பி ஒருத்தர் இருக்கா. என்ன பிரயோஜனம்? சதா குடி குடி குடி. ஏண்டா வேலக்கார பயல? காலங்காத்தால இப்படி கோபப்பட்ட ரத்தம் இல்ல கொதிக்கு. என்ன கோபத்துல ஆரம்பிச்சிருந்த பொழுது நிச்சயமா லாபத்துல எப்படிய போகுது? என்ன சொல்ற நீ? அதான் எப்படி? ஆமா ஆமா அவ வந்தாச்சே. நான் அப்பவே சொல்லிவிட்டேன், நம்ம நாகநாத ஐயா உனக்கு அப்படியே வைரமா அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு. கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல இந்த வீட்டுல எதுவும் ஒழுங்க நடக்காத. அப்பப்பா வேலைக்காரங்களுக்கு எல்லாம் தண்ட சம்பளம். எல்லாம் நானேதான் செய்ய வேண்டியது இருக்கு. அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். இரக்கம் கருணைக்கு விளக்கம், ஈகை நல்லவர் வழக்கம். தமிழ்நாட்டு
உயர்வை தருவது ஒழுக்கமோ அதை ஊரும் உலகும் மதிக்கும் தவறுதல் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் நாணயம் நம்பிக்கை உழைப்பு நம் நாளைய உலகத்தில் மதிப்பு நாட்டையும் வீட்டையும் மதித்து நாம் நடந்தால் உலகம் நமக்கு பொழுதுபோக்கா பண்ற தப்பு தண்டா நம்மள மாதிரி அப்பாவி ஏழைங்க தலைமையிலதான் வந்து விடியும் நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுல எதுவுமே கிடையாதுயா அன்னபூரணி உண்மைய அவ்வளவு சீக்கிரம் புரிய வைக்க முடியாதுமா அவங்க கடமையை சீக்கிரத்துக்காக அவங்க வந்திருக்காங்க செஞ்சுட்டு போட்டுமே ஐயா நீங்க சோதனை போடலாம்
செத்து போச்சா? ஊர்ல நீதி நேர்மைங்கிறதே கிடையாதா? உத்தமி அன்னபூர்ணிக்கா இந்த கதி? பாவம், ஏழையா இருந்தா மான மரியாதையோட வாழ்ந்த அன்னபூர்ணியை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? ஊர்ல எல்லாருமே அவங்கள நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்ல போய் இந்த பாவி கண்ணும் அந்த அம்மா மேல பட்டுருச்சுங்க ஐயா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது அவங்களை விடுதலை பண்ணணும். ஆமா சார், அன்னபூர்ணிமா நல்லவங்கன்னு நீங்க எல்லாம் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? காணாம போன இந்த நகைப்பட்டி அந்த அம்மா வீட்டுல கிடைச்சதுனால்தான் சட்டப்படி வேற வழியே இல்லைங்களா? யாராவது ஜாமீன் கொடுத்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போலாம். நான் ஜாமீன் தரேன் இன்ஸ்பெக்டர். வாங்க சார் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அன்னபூர்ணி ஒரு காலம் திருடி இருக்க முடியாது. அப்படி அவங்க திருடினதாக சொன்னா இந்த உலகத்துல உண்மையே அழிஞ்சு போயிட்டு தான் அர்த்தம். இன்ஸ்பெக்டர், அந்த அம்மாளுக்கு ஜாமீன் நான் தரேன், அவங்களை விடுதலை பண்ணு. தாராளமா சார். மகிழ்ச்சி. எஸ் சார். அம்மா நீங்க வீட்டுக்கு போலாம். நீயும் வருத்தப்படுற, உன் பேர்ல ஒரு குத்தம் இல்லைன்னு இன்ஸ்பெக்டரே என்கிட்ட சொன்னார். என்னங்க கணக்கு பிள்ளை சொல்லுங்க ஐயா. அதானே ஊரே ஒத்துக்கிடுச்சே, தாங்க பண்ண தப்புக்கு போலீஸே வருத்தப்பட்டாங்களேம்மா. அம்மா என்னமா நடந்துச்சுங்க? யாருமா வந்தா? எதுக்குமா நம்ம வீடு எப்படி அலங்காரமா கிடக்குது? அம்மா பேசு. அம்மா ஏமா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா ¡Gracias!
உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே பேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே திரு கண்ணா அப்போ ஊர் வளத்தில் நாம் வருவோம் ஒண்ணுல ஒன்னா ஒண்ணுல ஒன்னா ஊரு பார்க்க மனமுடி போற திரு கண்ணா அப்போ ஊர் வளத்தில் நாம் வருவோம் ஒண்ணுல ஒன்னா ஒண்ணுல ஒன்னா அம்மாடே கொஞ்சம் கூச்சூடவா அத்தாணி முத்தம் நான் போடவா எடுத்து எடுத்து கொடுக்க கொடுத்து கொடுத்து சிரிக்க அடுத்து அடுத்து நடக்கும் நாளை நினைச்சு கொள்ளேண்டி நினைச்சு கொள்ளேண்டி காவலம் கொடுத்து இனிக்க இனிக்க நினைச்சு இரவு பகலம் கொடுத்து படுத்து படுத்து பிறந்த நாளை நினைச்சுக் கொள்வேனோ நினைச்சுக் கொள்வேனோ வேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே சிரிச்சு மயக்கும் ஒருத்தி செடியில் நெடுத்த பருத்தி அணைச்சு ரசிக்கும் நாளை நினைச்சு ஆட வந்தேண்டி ஆட வந்தேண்டி நினைக்க தெரிஞ்ச மனசு ரசிக்க தெரிஞ்ச வயசு நினைக்க தெரிஞ்ச மனசு ரசிக்க தெரிஞ்ச வயசு பழைக்கும் சுகத்தை நினைச்சு தானே வந்தேன் முன்னாடி வந்தேன் முன்னாடி அம்மாடி கொஞ்சம் பூச்சூடவா அத்தாணி முத்தம் நான் போடவன் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே பத்தினி பெண்ணே ஒரு பார்க்க மனமுடி போக்கிற கண்ணா அப்போ ஒரு வளத்தில் நாம் வருவோம் ஒன்றுல ஒன்னா ஒன்றுல ஒன்னா வேறு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே சித்திர பெண்ணே வீட்டை விட்டு வெளியே போ உன் காலை ஒடிச்சிடுறேன் போய் உள்ள அடையா சண்டை சோறு நீ கட்ட கட்டுக்கு ரெண்டு போட்டாட்டியா வச்சிருக்கிறது ஒண்ணு கட்டி இருக்கிறது ஒண்ணு
பட்டி மாத்திரம் கட்டிட்டு வரியா? எப்படா முதல் அடிக்க போற? மடையா வர்ற வர ரங்க அவனை பார்த்து நீங்களா தெரிஞ்சுக்கிறா? அவனும் தாண்டா உன்ன மாதிரியே ஜாமீன்ல ஜமீன்ல வேலை பாக்குறவன், உழைச்சு உழைச்சு சம்பாரிச்சு ஜமீன்ல எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கா தெரியுமா? எனக்கு போய் ரெண்டு பேக்கெட் சார்மு நேரம் வாங்கிக்கலாம். கனவுள்ள நான் தம் அடிக்கணும். நீ அதேவா புத்தையா, அந்த மூட்டை எல்லாம் இறக்கி வை. யோ ராம்சாமி, நீ இங்கேயா இருக்க? போய் ஜமீன்தார் உன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. ஆனா பெரிய ஜமீன், அந்த காலத்துல 2500 போட்டுட்டு ஜவு மிட்டாய் சாப்பிட்ட காலத்துல இருந்தே தெரியாமண்ண. மாமு, ஜமீன்தார் வர்றார். அவன் கடகா பொம்பளை புரிக்கு அண்ணா. ஜமீனா வாங்க 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 பரம்பரை வாங்க பரம்பரை வாங்க பரம்பரை 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 பரம்பரை. ஏன் புலம்புற ஐயா? நீங்க இப்படி ஏறி வருவீங்கன்னு தெரியவே தெரியாது. சொல்லி அடிச்சதுதான் நானே வந்திருப்பேன் முன்கூட்டியே. அடா அது இருக்கட்டும் ஐயா, இவன் ஏன் சும்மா நிக்கிறான்? வேலை எல்லாம் ஒழுங்கா செய்யறானா? இவன மாதிரி யாருமே வேலை பண்ண முடியாது. வாங்குற கூலிக்கு வஞ்சகம் இல்லாம வேலை செய்யறேன்னு சொல்லுங்க மாமோ. இங்க யாரும் கூலிக்கார பையங்கள் எல்லாம் எவ்வளவு திமிரா பேச கத்துக்கிட்டா பார்த்தியா? ஆமா ஆமா, களி முத்தி போச்சு. இல்ல காலம் மாறி போச்சு. என்னடா சொன்ன? முதலாளி முதலாளி, இவன் அரியா பைய சின்ன பைய தப்பு பண்ணிட்டான். போடா போய் வேலை பாடுறான். அவன் தான் ஏற்கனவே ஏறி வர்றான் குதிரை மேல. அவகிட்ட ஏட்டா போடா போய் வேலை பாடுறான் முதலாளி. ஐயா சாமி, கிளியூர் ரத்னா வீட்டுக்கு ஒரு 100 மூட்டை சம்பா நெல் அனுப்பிச்சிரு. நெல்ல? அது வந்து நம்ம வீட்டுக்குன்னு தனியா ஒதுக்கறதாச்சுங்களே. அதுவும் வீடுதான் ஐயா. யோ நீ பேசலையா, குதிரை பேசுது. ஐயா சாமி அனுப்பிச்சிருங்க. ஆனா அதை எந்த கடக்கர் எழுதுறது? அம்மன் கோயில் காணிக்கன்னு எழுதி வை. ஆகட்டும் ஆகட்டும், பாப்பலாம். என்ன ஐயா அது அக்கிரமமா இருக்குது? வெப்பாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்ல அம்பாள் சனிதானத்துக்கு. இப்படி எல்லாம் கணக்கெடுதா நாளைக்கே கைவிரல் இப்படி ஆயிடும். ஐயோ ஐயோ, தர்மராஜா மாதிரி இருந்தார் பெரிய ஜமீன்தார். அவர் பேரை கெடுக்க வந்திருக்கான். எனக்கு வந்த கோபத்துல குதிரையில இருந்து அவனை உருட்டிருப்பேன். என் தம்பியோட படிப்பு கெட்டு போயிடுமே சும்மா விட்டேன். மாமா, எனக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுங்க, நான் கிளியூருக்கு போய் என் தம்பிக்கு பேனா வாங்கிட்டு வரேன். கிளியூரா போற? புடி 10 ரூபா. அப்படியே 100 மூட்டை நெல்ல அந்த கிளியூர் ரத்னா வீட்டுல இறக்கிடு. சரி 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 சரி, நீ பேனா வாங்கி கூட, நெல் விஷயம் நான் பாத்துக்கிறேன். அம்பாள் சன்னிதானத்துக்கு தருமம் தருமமா இது கருமம். தனியா வர்ற பொண்ணுகிட்ட பம்பா பண்ற, உன்னை என்ன பண்ற பாரு. செஞ்சு காமி பாக்கலாம். அடிக்க அடிக்க வர அடிக்க அடிக்க. எங்க போயிடுவேன்? இந்த தங்கத்துக்கிட்ட வந்துதான் தீரணும். கமலா, நீ வந்து ரொம்ப நேரமாச்சு, வீட்டுக்கு போல? இன்னைக்கு கோயிலுக்கு போலியா? தெய்வத்தை வழியிலேயே கண்டித்த பிறகு கோவில் கிடைக்கு. இந்த விஷயத்துல பெண்களை மிஞ்சவே முடியாது. ஏன் கமலா? கால வடிச்சு குட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கால முடிக்கிறதா? நீ என்ன சொல்ற? ஏன் கமலான்னு கூப்பிடுறதுல ஏன் அவட கால வடிச்சுட்டா? கால முடிச்சுட்டா என் கமலா? என் கமலான்னு அவர் ஆசையா கூப்பிடுறாரு. எங்கம்மா ஓட பாக்குறேன்? நான் கோவிலுக்கு போனோம். ஆமா, எப்ப டும் 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 கோவிலே நடத்துறதா முடிவு பண்ணிட்டீங்களா? போ தங்கம். என்ன தம்பி, இதுதான் பட்டணத்து படிப்பா? வந்து வந்து அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. அண்ணன் பெரிய அண்ணன். தம்பி என்ன வச்சு வைக்கிறா வாயாடி? சும்மா நிறுத்து. இவ என்ன தெரியுமா செஞ்சா? நான் சந்தையில இருந்து வந்துகிட்டு இருந்தேன். புல்லு கட்டோட நேரா என் முன்னால வந்து. ஏய், பொய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காது. நீ புல்லு கட்டோட வந்தது பொய்யா? நீ தானே வழி மறிச்சு வம்பு பண்ண. பல்ல உடச்சு விடு தம்பி. ஐயோ ஐயா, வேடு கொட்டிடுச்சா? என்னண்ணே உனக்காக வாங்கிட்டு வந்த பேனாவ காணம்டா? பத்தியா, பொய் சொன்னதுக்கு கை மேல பணம் கிடைச்சிருக்கு. 4000 ரூபாடா, 4000 ரூபா. நான் என்ன செய்வேன் 4000 ரூபாய்? விடுங்கண்ணே, வேற வாங்கிட்டா போச்சு. போய் சொல்ல இந்த தம்பி பேனா. திருடிட்டான். சும்மாரியா,
ஒரு பேனாவை பத்திரப்படுத்த துப்புல சவுடால ஒண்ணும் குறைச்சிடல. என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு. செம்பத்துல ஒண்ணும் குறைச்சிடலன்னு சொன்னேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒண்ணு அப்படியே அடிச்சு. நல்லா அடிச்சு தோசி காயப்படு. கொடியா சொத்து மட்டையா. ஏன் கொடியா கொடியா. राजा वेट कुदरिया जमींदार நல்லா தாளத்து தப்பா போட்டுட்டு கால் உடைஞ்சு கிடக்கலாம் நீங்க தான் போணும் நல்ல வேளை உங்களுக்கு ஏண்டா அவன் ஜமீன்தாரா கண்ட சிரிக்குங்க வீட்டுக்கு உள்ள போயிரறா நான் வெளிய காவல் நிக்கணும் நான் வர மாட்டேன் சொல்ல வேண்டியதானே டேய் ஐயா வர மாட்டேன்னு சொன்னாலும் சே கட்டறே ஏன் கட்டறே இதெல்லாம் எதுக்காக தெரியுமா யார் வைத்துக்காத இல்லடா அவன் நிலத்தை பார்க்க போறேன் நிலத்தை பார்க்க போறேன்னு அந்த ஊருக்குள்ள அவன் பண்ற அக்கிரமம் ஆண்டவனுக்கே அடுத்துமா ஆண்டவனோட மறுபிறவி ஆச்சே நம்ம ஜமீன்தார ஐயா उदा
வைக்க வர. கமலா, கொற்ற மழையில ராத்திரி நேரத்துல எங்க வந்த? நாளைக்கு நானும் உங்க கூட பட்டணத்துக்கு வர போறேன். என்னது முடியாது கமலா, முடியாது. அப்படின்னா நான் இங்கிருந்து போக போறது இல்ல. ரொம்ப நல்ல முடிவு கமலா, நல்ல முடிவு. ஊர்ல பெரிய குடும்பம் ஜமீன்தார் குடும்பம், அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பேரை சம்பாரிச்சு கொடுக்க எவ்வளவு சுலபமா துணிஞ்சிட்ட. கமலா, குடும்ப அந்தஸ்துக்கு குந்தகம் வராம நீ நடந்துக்கணும். வளர்த்த அண்ணனுக்கு கடமை தவறாத தம்பியா நான் நடந்துக்கணும். என்ன சொல்றீங்க? என் தம்பிக்கு உங்க கமலாவை கொடுங்கன்னு எங்க அண்டம் வந்து பொண்ணு கேட்கிற அளவுக்கு பணபலத்துல உயர முடியாட்டாலும் படிப்புலையும் உத்தியோகத்திலையுமாவது நான் உயர வேணாமா? கமலா, காதலிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கும் அந்த அளவுக்கு கடமையை செய்யணுங்கிற உணர்வு வேணும். நீயும் நானும் கணவனும் மனைவியுமா ஆகணுங்கிற விதி இருந்தா அதை மாத்த எந்த சக்தியாலும் முடியாது. இடையில எவ்வளவு பெரிய இடைஞ்சல் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு வேணும். உங்க எண்ணப்படியே நடக்கிறேன், உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். கமலா, சீக்கிரமா படிச்சுட்டு சீக்கிரமா உத்தியோகம் பார்த்து சீக்கிரமா ஊருக்கு வந்து சீக்கிரமா உன் கழுத்துல தாலிய கட்டு. இப்போ சீக்கிரமா நான் இங்க இருந்து போனும், அவ்வளவுதானே? என்ன உருவாக்கி இருக்கீங்க, உங்க ஆசீர்வாதம் மேலும் மேலும் எனக்கு துணையா இருக்கும். நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளா திரும்பி வரேன். போயிட்டோம். இது எப்படி நடந்தது? நாம கேட்க வேண்டியது அவன் கேட்கிறான், முந்திக்கிறான். டேய் சால்ரா! ஐயா, இது யார் செஞ்ச வேலை? அதத்தான் நான் உன்னை கேட்கிறேன், யார் செஞ்சாங்க? எனக்கு தெரியாதுங்க. நூறு மூட்டை திருடி வித்து போட்ட ஒண்ணும் தெரியாதுங்க. நூறு மூட்டை நான் திருடி வித்தேன். கிடங்கு உன்னுடைய பொறுப்புல தானே இருந்தது? ஆமா. கிடங்கு சாவி உங்ககிட்ட தானே இருந்தது? ஆமா. கனப்புல ஐயா, ஐயா, நீங்க ரங்கங்கிட்ட சாவி கொடுக்கும் போது கிடங்குல எத்தனை மூட்டை இருந்தது? நான் எண்ணி பார்க்கும் போது 200 வந்துச்சுங்க. இப்போ நூறு தாங்க வருது.
ரெண்டு வண்டி நிறைய நெல்லுங்களை ஏத்திக்கிட்டு ரெங்க தனியா போய்கிட்டு இருந்தான். டே சங்கிலி சொல்லேண்டா. ஆமாங்க ஐயா, நானும் பாத்தேங்க. டே சங்கிலி, டே முடியா, ஏண்டா அப்படி போய் சொல்றீங்க? ஜமீன்தார் உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தானா? ஐயா ஐயா, சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரிய ஹரிச்சந்திர மகன் இன்ஸ்பெக்டர், இவங்க அம்மா ஒரு திருடி, அந்த திருடி திருச்சி பெற்ற பிள்ளைதான இவன். துரோகி, அரசாங்க விரோதி, பயங்கரவாதி, தனது பொறுப்பிலிருந்த தானியங்களை கடத்திய நம்பிக்கை துரோகி, கடமையை செய்ய வந்த போலீஸ் அதிகாரியை தாக்கிய அரசாங்க விரோதி, ஜமீன்தார் நாகநாதன் அவர்களை கொலை செய்ய முயன்ற பயங்கரவாதி, இத்தனை கொடிய குற்றங்களையும் ரங்கன் தான் செய்திருக்கிறான் என்பதை தக்க ஆதாரங்களோடும் சாட்சியங்களோடும் நிரூபித்திருக்கிறேன். ரங்கனை போன்றவர்களை நாட்டிலே வளரவிட்டால் அமைதி குலைந்து ஒழுக்கம் சிதைந்து சமுதாயம் சீரழிந்துவிடும். எனவே கனம் போற்றார் அவர்கள் குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனை அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்க பத்தி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஐயா, நான் படிக்காதவன், ஆனா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாதுன்னு சின்ன பிள்ளைகள் என் தம்பி படிப்பான், நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதேபடி நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு தடவை கூட பொய் சொன்னது கிடையாதுங்க, விளையாட்டு கூட திருடினது கிடையாது. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா சத்தியத்தை சொல்றதா இருந்தாலும் சாட்சி வச்சுக்கிட்டு தான் சொல்லணுங்கிற உண்மையை நான் இங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதோ இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி சொல்ல கூடல, ஏதப்பா சத்தியம் தான் சொல்றேன் சத்தியம் தான் சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் கூட சத்தியமே சொல்லலைங்க ஐயா, சத்தியமே சொல்லல. எறும்பு கூட தனக்கு ஆபத்து வரும்போது கடிக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தானுங்க நானும் செஞ்சேன். அது தப்புன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் ஐயா, என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். இருதரப்பு வாதங்களைக் கொண்டும் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்தும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ரங்கனை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறேன். எனவே குற்றவாளிக்கு இபிகோ 409 செக்ஷன் படி 18 மாதம் கடுங்காவல் தண்டனையும், இபிகோ 353 செக்ஷன் படி 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் விதிக்கிறேன். ஏககாலத்தில் தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். பிரமாதமா பேசிக்கிட்டியே, நியாயம் தர்மம் சத்தியம்னு அதெல்லாம் பேசலாமே தவிர வாழ்க்கையில கடைபிடிச்சா கடைசியில முடிவுதான். கால நேரத்தை அனுசரிச்சு வளைஞ்சு கொடுத்து போகலன்னா இந்த காலத்துல பிழைக்கவே முடியாது. ரங்கா, பணக்காரங்கிட்ட மாத்திரம் மோதக்கூடாதா? அவன் மனசு வச்சா இந்த உலகத்துல அவனால ஜெயிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. இருக்கு பாபா, இருக்கு. எல்லாத்துக்கு மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா போடா, பெருசா நியாயத்தை கண்டுட்ட. அநியாயத்தை எதிர்த்து அன்னைக்கு கடத்து மேட்ட சண்டை போட்டியே, எங்க கொண்டு விட்டுருக்கு பாத்தியா உன்ன? பாபா, அரச அன்னைக்கே கொள்வான், தெய்வம் நின்றுதான் கொல்லுடைய, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமா, தெய்வம் நின்னு கொல்லிச்சு, இப்ப எல்லாம் அநியாயக்காரன் பக்கத்துல தாண்டா தெய்வமே இருக்குது. அங்கா, கொஞ்சம் கூட யோசிக்காம அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி உள்ள வந்துட்டியே, உன்னையே நம்பி இருக்கிற உன் தம்பி கதி என்ன ஆகும்னு யோசிச்சியா? அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை பாக்கணும்னு நினைச்சேன். என்னுடைய சம்பள பணம் ஜமீன்தார் வீட்டுல நிறைய இருக்கு, அதை மொத்தமா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. மாசம் மாசம் என் தம்பியோட படிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் அனுப்புங்க. களத்து மேட்டில் நடந்த தகராறோ நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதோ என் தம்பிக்கு தெரிய வேண்டாம். வெளியுலகத்தில் அனாதை ஆயிட்ட என் தம்பிக்கு இந்த சமயத்துல நீங்க தான் தாய் தகப்பு அண்ணன் எல்லாம். தெய்வமா இருக்கிற எங்க அம்மாவோட ஆசையும் என்னுடைய லட்சியமும் நிறைவேறணும்னா என் தம்பி நல்லபடியா படிக்கணும். அதுக்கு நீங்க தான் மாமா உதவி செய்யணும். மாமா சரின்னு சொல்லுங்க, மாமா சரின்னு சொல்லுங்க. கவலைப்படாதங்க, உன் தம்பி துறையை நான் பாத்துக்கிறேன்.
என்னங்க முந்தா நாள் கிருஷ்ணவேணிக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொன்ன கொடுத்தியா? கொடுத்தாச்சு. ஆனா இன்னும் 2000 ரூபாய் தேவை. எதுக்கு? அவ தங்கச்சி ஊர்ல இருந்து வர்றாராம். முதல்ல அவளை கொண்டு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? எப்படி ஐயா? யாரு ஐயா? சாமி எங்க வந்த? ஜெயிலுக்குள்ள போயிருக்கானே ரங்க. போகட்டும். உங்ககிட்ட இருக்குதே அவன் பணம். எங்கிட்டயா? எவன் தெரியல? எங்கிட்ட தம்பிடி காசு கிடையாது. ஐயோ அப்படி சொல்லிட்டா எப்படிங்க? சரி நீங்க நிதானத்துல இல்ல. யாரே சொல்றது? பொண்ணு குதிரை மேல இருக்காரு இல்லன்னா தண்ணி மேல இருக்காரு பாத்தீங்களா? ஐயா சாமி கோச்சுக்காதீங்க ஐயா. இத பாருங்க, நீங்க பணம் கொடுக்கலன்னா அவன் தம்பியருடைய படிப்பு வீணா போயிடும். உங்களால வீணா ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுங்க. அவன் குடும்பமே அழிஞ்சு போயிட்டோம். தம்பிடி காசு எங்கிட்ட கிடையாது. நான் சொன்னா சொன்னதான். போ. என்னங்க கிருஷ்ணவேணி தங்கச்சி பத்திய நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எவன் தம்பியை பத்தியா இவன் வளர்த்திட்டு இருக்கான்? அவன் கிடக்குறாங்க. நீங்க குறைய முடிய. போன மாசம் பறிச்சேனா இந்த மாசம் பணம் வரலைங்கிற. ஆக 2 மாசம் பாக்கி. இது நமக்கு ஒத்து வரா. முதல்ல வீட்டை காலி பண்ணு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கணும். 1ஆம் தேதி வர வேண்டிய பணம் இன்னும் வரல. என்ன காரணம்னே தெரியல. எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு லெட்டர் எழுத போறேன். லெட்டர் எழுதுவியா? தந்தி எடுப்பியா? எனக்கு தெரியாது. பாரு, அடுத்த தடவை நான் வரும்போது பணத்தை வைக்கணும். இல்ல நான் மனசா இருக்க மாட்டேன். ஒரு தென்னந்தோப்பு துள்ளி வரும் சூறை காற்று துடிக்கி ஒரு தென்னந்தோப்பு இல்லை ஒரு பாதுகாப்பு இதுதானா இறைவன் தீர்ப்பு இதுதானோ இறைவன் தீர்ப்பு மேய்வதற்கு காளை உண்டு வேலியில்லா தோட்டம் என்றால் மேய்வதற்கு காளை உண்டு காவலில்லா கண்ணி என்றால் கண் கலங்கும் வாழ்க்கை உண்டு காவலில்லா கண்ணி என்றால் கண் கலங்கும் வாழ்க்கை உண்டு இல்லை ஒரு பாதுகாப்பு இதுதானா இறைவன் தீர்ப்பு காட்டும் கண்களும் இல்லை கண்களும் இல்லை கண்களும் இல்லை கனிவு கொண்ட கைகளும் இல்லை கருணை காட்டும் கண்களும் இல்லை தனிமையோடு வறுமை வந்தால் தர்மம் ஏன் காவல் இல்லை தனிமையோடு வறுமை வந்தால் தர்மம் ஏன் காவல் இல்லை இல்லை ஒரு பாதுகாப்பு இதுதானா இறைவன் தீர்ப்பு Bye.
என்னப்பா என்ன விஷயம்? உடனே என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க. கமா கமா வள வளன்னு கத்திய வச்சுக்கிட்டு என்னமா மிரட்டுதான் தெரியுமா சார் இவன்? என்னையே எதுக்குறியான்னு சவால் விட்டா சார் சவால். அந்த சவால அப்படியே வாங்கிட்டு நான் தான் சார் அவனை பிடிச்சேன். சும்மா கும் கும்னு ரெண்டு மூணு குத்து நாலு ஒத அஞ்சு அரை அவன் தான் சார் என்ன கொடுத்தான் சார். 5000 ரூபாய் நெக்லஸ் சார். நெக்லஸ் எடுங்க. என்கிட்ட இல்ல சார். என்கிட்ட இல்ல சார். என்ன எனக்கும் தெரியாது சார். எல்லாரும் ஓடுறாங்கன்னு நானும் கூட ஓடி வந்தேன் சார். எங்கள யாருமே அவனை பிடிக்கல சார். என்ன உடறீங்க? யார் பிடிச்சது? எங்க என்ன நெக்லஸ்? இது வரைக்கும் அந்த நெக்லஸ் இவ்வளவு மாசம் தேடுங்க பிடிச்சவரு. ஆமா சார் இவர்தான் பிடிச்சாரு. இவர்தான் இதா சார் என் நெக்லஸ். ரொம்ப நன்றிங்க. வேண்டாங்க பரவாயில்ல வாங்கிக்கப்பா. வேண்டாங்க. ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய சாதாரண கடமையை தானே நான் செய்தேன். எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்த்து நான் எதையும் என்ன செய்யறது எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் அனாதை ஆயிட்டோங்கிற எண்ணம் எனக்கு அடிக்கடி தோணுது. நோ நோ நீ குழப்பத்தில் இருக்கிற அதனாலதான் உனக்கு எல்லாமே அப்படி தோணுது. நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல அனாதைன்னு எதுவுமே கிடையாதுப்பா. எல்லா ஜீவன்களுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஆதரவு கிடைக்கத்தான் செய்யும். இத பாரு விரக்தியும் வேதனையும் நிறைஞ்சிருக்கிற உன் நெஞ்சில தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துட்டா நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் சார். எனக்கு இது தனியா எதுவுமே இல்லை. எங்க அண்ணனோட லட்சியம் நிறைவேறணும் அதான் அது. சொத்துக்காக கூட பிறந்தவனே வெட்டி கொள்ற இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் தம்பியா? ஆச்சரியமா தான் இருக்கு. சார் என்னப்பா நான் சிறு வயசுல கிராமத்துல இருந்தப்போ எங்க ஊர்ல ஒரு கொள்ளை நடந்தது. ஒவ்வொரு அது சோலையூர். சோலையூர் கரெக்ட். அந்த கொள்ள விஷயமா நீங்க தானே விசாரணைக்கு வந்தீங்க. ஆமா நீ எப்படி கண்டுபிடிச்ச? வெரி குட் வெரி குட். உனக்கு நல்ல ஞாபக சக்தி அதோட வீரம் நேர்மை பண்பு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஐ லைக் யூ வெரி மச். நீ விரும்பினா உன்னையும் ஒரு போலீஸ் அதிகாரி ஆக்கலாம் நான் நினைக்கிறேன். என்ன சொல்றேன் சார்? நீங்க இதை பாருப்பா நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். ஆனா இப்போ போலீஸ் இலாக்காதான் என் குடும்பம். கடமை தான் என் மனைவி. சேவை தான் என் லட்சியம். என்னமோ தெரியல என்னை அறியாம உன் பேர்ல எனக்கு ஒரு அன்பு உண்டாரு. உன்ன மாதிரி துடிப்பான இளைஞர்கள் இந்த இலாக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சம்மதமா சார்? நீங்க நீங்க தெய்வம் சார். தெய்வம்னு சொல்லி என்ன சிலையாக்கிடாதப்பா. ஒரு அண்ணனுடைய லட்சியத்துக்காக வாழற ஒரு நல்ல தம்பிக்கு நான் ஒரு வழிகாட்டியா இருக்க விரும்புறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாப்பா வா. குத்தம் செஞ்சுட்டு தான் நீங்களாம் ஜெயிலுக்கு வந்திருக்கிறீங்க. இங்கேயே வந்து குத்தம் செஞ்சா அடுத்து எங்க போறதா உத்தேசம்? ஐயா ஆமா ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. உண்மையிலேயே நீ சாப்பிட்ட? காரணம் இல்லாம ஒரு கைதி சாப்பிடாம இருக்கிறது ஜெயில் சட்டப்படி குத்தங்கிறது தெரியுமா உனக்கு? ஏன் பாழற? என்ன விஷயம்? ஏன் ரெண்டு நாளா சாப்பிடல? சாப்பிட்டியாங்க அன்பான குரல். எங்க அம்மாவுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்துதான் நான் கேட்கிறேன். என் தாயை விட பரிவு காட்டுற உங்களுடைய மனசை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ரங்கா நானும் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டே வர்றேன். எப்பவும் ஏதோ சிந்தனையிலேயே இருக்கு. ஏன்பா மனம் திறந்து உன் குறைய என்கிட்ட சொல்லுப்பா. என்னால முடிஞ்ச உதவியே செய்யறேன். ஏன் ரங்கா யாரோட ஞாபகமாவது வந்துருச்சா? ஆபத்தியா எனக்கு சொந்தோடு சொல்லிக்க ஒரே ஒரு தம்பி இருக்கான். அவர் 1000ல ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேன். லட்சத்துல ஒருத்தன். என்னுடைய லட்சியத்துக்காகவே வளர்றேன். ராமருக்கு அப்படி லட்சுமணனோ அதே மாதிரி இந்த ரங்கனுக்கு அந்த துறை அவ்வளவு நல்லவருங்க. அவருடைய ஞாபகம் வந்துருச்சு அதனால தான் ரெண்டு நாளா சாப்பிடல. நீதான் தம்பி தம்பின்னு அடிக்கடி புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவன் உன்னை ஒரு தரம் கூட வந்து பார்த்ததா எனக்கு தெரியும். அவங்க வரக்கூடாது. தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்க அண்ணனை திருட குளத்துல பார்த்தாலே என் தம்பியோட பிச்சு மரசு நொந்து போயிடும். நான் ஜெயில இருக்கிறதே அவருக்கு தெரியக்கூடாது. யா நான் ஜெயில இருக்கிறதே அவருக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாதுன்னு சொல்ற? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆமாங்க. ட்ரைனிங் முடிஞ்சு டியூட்டியில ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு எங்க அண்ணன் முன்னால போய் நின்று அவரை திகைக்க வைக்கணும். சின்ன வயசுல இருந்தே தம்பியை ஒரு போலீஸ் அதிகாரியா பாக்கணுங்கிற லட்சியத்துக்காகவே பாடுபட்ட என்ன தர முடியும்?
துரை, குடும்ப ஈடுபாடே இல்லாத என்னையே உன்னுடைய சகோதர பாசம் மெய்சிலுக்கு வைக்கிறப்பா. அதுவும் தவிர ட்ரைனிங் பீரியட்ல இவ்வளவு சின்சியரா யாராலும் இருக்க முடியாது. நீங்க நினைச்சதை விட உயர்ந்த பதவியும் அந்தஸ்தியும் உங்க துறையால் அடைய முடியும்னு என்னுடைய சக அதிகாரிகள் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்க தயவுதான் சார். நோ நோ நோ, மனிதனால நினைக்கத்தான்ப்பா முடியும், செயல் அவனுடையது. Come on, let's go. நீ ஜெயிலுக்கு வந்தது, தண்டனை அனுபவிச்சது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து இங்க உனக்கு கிடைச்ச அனுபவம் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா. சந்தோஷமா விஷயம் தெரியுமா, ரங்கம் விடுதலாயிட்டா, இன்னைக்கு ஊருக்கு வரப்பேன். எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? எனக்கு நான் அந்த பைல்வான் மாதிரி இருக்கேன். இப்பதான் சர்க்கார் விருதாளி அறுத்துட்டு வந்திருக்கிறேன், நீதான் கொஞ்சம் மாறி இருக்க. மாறிட்டனா? ஆமா, முன்ன விட ஒரு ரெண்டு சுத்து. எனக்கு ஒரு சந்தே. என்ன? எங்க நீ என்ன மறந்துட்டியோ? களிமண் மண்டையில இத தவிர வேற என்ன தோணும்? ஆடு, உன்னை எல்லாம் உன்ன தொட்டா போதும் ஓடி வந்து அடிப்ப. இப்ப என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் என்ன சொன்னேன்? ஏன் அழுகுற? உன்னை நினைச்சு தாழறேன், அநியாயமா உன்ன. அதெல்லாம் முடிஞ்சு போறேன், மறந்துடு. இப்பதான் குட்டுக்கல் மாதிரி உன் முன்னால வந்து நிக்கிறேன்னு எங்க சிரி சிரி சிரி. பாபா ஐயா ரங்கா, சௌக்கியமா இருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா முன்சாமி? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கவங்க துறை வரல. வாத்தியாரியா, பட்டணத்துல இருந்து என் தம்பி வரலையா? மாமா, துறையோட படிப்புக்கு மாச மாசம் பணம் அனுப்புறீங்கல்ல, ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? என்னாச்சு, பணம் அனுப்புறீங்களா இல்லையா? ரங்கருக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துருங்க. அவன் தம்பிக்கு நான் அனுப்பணும்னு நாகராதனை எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தேன், ஆனா அந்த படுவாவை சல்லிக்காசு கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த செய்தியை உடனே தெரிவிக்கணும்னு நான் துறைக்கு காகிதம் போட்டேன், ஆனா போட்ட காகிதம் அத்தனையும் திரும்பி வந்துருச்சுப்பா. உன் தம்பியை பத்தி ஒரு தகவலும் எனக்கு தெரியல. ரங்கா, அந்த நாகநாதனே போறத பத்தி கூட கவர பண்ணீங்க. ஆனா பாவம் தம்பி உங்களால என்னலையா அப்படி இல்ல ரங்கன் சொல்றான். நான் சொல்றேன், அத கேட்டு நீ சும்மாவே இருந்த? சும்மா இருப்பா? அட பாவங்களா டேய், உங்களை மாதிரி நாலு ஏழைங்க செத்தா தான் இப்படி ஒரு முதலாளி உயிரோட இருக்க முடியும்னு சொன்னேன். சொன்னேன், டேய் இதெல்லாம் நினைச்சு புரியாத இல்ல, நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது ரங்க, எல்லாம் ஈசன் செயல்னு கைய மேல கவிச்சு விட்டேன். ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், என்ன ஏழைங்க புரிஞ்சுகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம குட்டிகிட்டே இருக்கலாம். அவனுங்க நிமிந்தானுங்க. என்ன சொன்ன? அங்க எப்படி சொல்றான்? ஐயோ ஐயோ, விளக்கடைஞ்சு போச்சே, விளக்கடைஞ்சு போச்சே. ஐயா சாமி, சுச்ச போடுறான், போற சுச்ச. நீங்க எங்க இருக்கீங்க? யாரே அங்க வந்த? எங்க வந்த? ஏன் பேசாம? என்னது அப்பாட்டுக்கு துணிக்கு வழி இல்லாம படிப்பை விட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரே என் தம்பி, அவன் எழுதுற கடிதம். அதுக்கு நான் என்ன செய்யணும்?
அவங்ககிட்ட சேர்த்து வச்சிருந்த பணத்தை சமயத்தில் அவனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுல்ல. ரங்கா போகணிய யாராங்க? எங்க அம்மாவை கொன்னீங்க, என்ன திருடன் முத்திரை குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்க, இப்ப என் தம்பியோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. ஜமீன்தார் மரியாதை எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, இப்ப நான் எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கிறேன். என்ன மிரட்டுற? போகல जमीनदारेवन उड़ी पड़वन उड़ा तंटी सविय मटे सा मनुषन मनुषन मरी Thank you.
Thank you.
எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க. ஐயா, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க. நேத்துதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. மாப்பிள்ளையோட ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். அது ஆபத்து சமயத்துல உயிரை கொடுத்தாவது பெண்களை காப்பாற்றணும். நீ கட்டின புண்டாட்டிய விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டிய, ஆயுசு பூரா எப்படி அவளை வச்சு காப்பாற்ற போற? உங்களுக்கு எந்த ஆபத்து வராது, பயப்படாம போங்க. பெரிய தலம பிரபு, நல்ல வேட்டை நாசமா போச்சு. பெரிய ஆபத்து பண்ணவன் வச்சக கை கட்டிருக்கு, வாய் கேட்டா போச்சு. ஏன் எல்லாரும் புலம்புறீங்க? செய்யறதையும் செய்த விட்டு எங்களே கழுதி கேட்கிறியா? பாவம், அவங்களையா கொள்ளையடிக்காது? பெரிய புருஷ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள பகல் கொள்ளையடிக்காதுங்களே, அவங்களே நான் வணக்கணும். உபதேசம் காலுக்கு நல்லா இருக்கு, வயிற்றுக்கு? வயிற்றுக்கா? வாயா கூட. சாப்பாட்டுக்கு நெல்லு வேணும். உங்களுக்கு இல்லாததாடா, அள்ளிட்டு போகடா. மெதுவாடா மெதுவா, சட்டம் கேட்க போகுது. மெதுவாடா, திருட கூட தெரியல உங்களுக்கு. உன்ன நான் இந்த அளவையா பாக்கணும்? எப்படியோ நல்லா இருக்கியா? என்னமோ உயிரோடு இருக்க மாமா. ஏன் மாமா, என் தம்பியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஒண்ணுமே தெரியலப்பா. நான் போயிட்டு புது திருடங்க சரியா தாண்டா இருக்குது. ஜமீன்தார்ட்ட நான் எப்படி பதில் சொல்றது? என்ன கட்டி போட்டுட்டு போ, அப்பதான் நான் தப்பிச்சுக்க முடியும். கோழி முடிச்சிட்டு போ ஜவாய். என்னடா ரங்க, ஒழுங்கா கட்ட கூட தெரியல. நீ எல்லாம் திருட்டுக்கற எப்படிதான் பண்ண போறியோ? கட்டா, என்ன நெருப்பு வைக்கிறீங்க? ரொம்ப ரெண்ட காரியம், ரொம்ப ரெண்ட காரியம். வெய் 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 வெய், ஒன்னும் அவசரம் இல்ல, இன்னும் தினமா வைய. ஆஹா, எனக்கு ஜமீன்தாரே இது மாதிரி இருக்குது. ஏ போய் கண்ணு பிடிச்சி வைங்கடா, வெந்நீர் போட்டு குடிச்சுக்கிறேன். இடந்தாரே என்ன திருடனாக்குச்சு? எத்தனை வீட்டுக்கு ஜமீன்தார் நெருப்பு வச்சிருப்பான்? என் மனசு வேகுது மாமா, என் மனசு வேகுது. அதே மாதிரி இந்த இடமும் வெந்து நாசமா போகுது. சரி, சீக்கிரம் போ. இதே மாதிரி துப்பாக்கி நெஞ்சுக்கு நேரம் நீட்டிக்கிட்டு என்ன ஒருத்தரை கொல்றதுக்கு இவ்வளவு துப்பாக்கி வேணுமா? ஏன்பா என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறேன்.
கிடங்கு சாவிய தாப்பா அப்படின்றான். ஆனா போப்பான்னு சொல்ல நினைக்கல. மூஞ்சிக்கு நேரா ஒரு கத்தி நீட்டிட்டு நிக்கிறான் ஒரு முட்டா பையன். ஐயோ மோசமானே அப்படின்னு பறக்க பற முடிச்சுக்கிட்டு பாக்குறேன். நம்ம ரங்க இல்ல ரங்க அவன் நிக்கிறான். அடே ரங்கா நீயாடா அப்படின்னு சொல்லி வாய மூடல. பொடேன்னு பொடலில ஒரு அடி அவ்வளவுதான். முதுகுல பிரிச்சுட்டானுங்க. கைய ஒருத்த கட்டலாம் காலை ஒருத்த கட்டலாம் கோழி குஞ்சு மாதிரி கட்டோட கட்டலா கட்டி தூக்கி போட்டாருங்க. நெல்லெல்லாம் கொண்டு போயிட்டாருங்க. கிடங்குக்கு ஒரு தடிப்பைய தீ வெட்டி வச்சு நெருப்பு கொளுத்திட்டான். அடே கொள்ளையில போக ஏண்டா நெருப்பு வைக்கிறீங்க, எண்ணெயை நெருப்புல போட்டு எண்ணெயும் சாம்பார் ஆக்குங்கடானு ஆவுடான்றான். சாவுடா சொல்ல ஆவுடான்றான். ஏன்னா நான் சாம்பார் ஆனா என்னடா பண்ணுவேன்னு கேட்டதுக்கு பெரிய வீரர் இவரு ஊரு ஊரா தெளிக்க போற போறான்ட்டான். கையும் ஒல்ல காலும் ஒல்ல. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்னையாது ரங்கம் ஒருத்தான கொள்ளக்காரனா மாறினான். அது எப்படிங்க துப்பாக்கியும் கையுமா ஒரு பெரும் கூட்டமே அவன் பின்னால் இருந்தது. ஆமா அந்த கூட்டம் எல்லாம் எப்படி வந்து தாண்டியனுடைய ஆட்டா இருக்கலாம். ஆஹா இவர் இன்ஸ்பெக்டர் சார். என்ன விஷயம் பைவேட்டின்? இல்ல நான் விளைக்கிறேன். என்ன விஷயம் பைவேட்டின்? எங்கெங்கயோ இருந்து ரங்கன் அவன் தம்பிக்கு அனுப்புற மணியாடர் எல்லாம் போஸ்ட் ஆபீஸ்க்கே திரும்பி வந்துருச்சான். அவன் தம்பி பட்டணத்திலே இல்லையா? பட்டணத்திலே இல்லையா? என்னங்க கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போனவனை காணனா எப்படிங்க? ஐயா 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 என்னையா அந்த ரங்கனுடைய ஆளுங்க நம்ம ஊர் முருகன் கோயில் ஐயா தூக்கிட்டு போயிட்டாங்க. இது ஐயரியா? ஆமா. ஏ நானும் கிளம்பியும் பார்த்து கொள்ளடிக்கு போறாருடா. கழுத்த விட்டதுக்கா பாவி கூட்டின்னு வர சொல்லிருக்கப்படாது ஆத்துல ஆம்பளாண்ட சொல்லிட்டு வந்திருப்பேன். நீயோ இதோ ஊர்ல எல்லா ஜாதத்தையும் பாத்துட்டு இருந்தேன். என் ஜாதத்தை நான் பாத்துக்கிற போல் இருக்கு. அகாரம் வரணும்னு ஓட்டுனாலும் போல் இருக்கு. நான் கவனிக்கல. நல்லா மாட்டிருந்தே இது வந்து நல்லா மாட்டிருந்து. சரி கடைசி நேரத்துல ஈஸ்வர தியானத்தையோ பண்ணி பிடிப்போம். மகேஸ்வரா சண்முகா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி சண்முகா சண்முகா நல்லா மாட்டிருந்தே நல்லா மாட்டிருந்தே. கும்புற சாமி சாமி கும்பிட்டாச்சான்னு கேக்குறியா? ஆச்சு எல்லாம் ஆச்சு. அன்போட கூப்பிடுவீங்களா? அதே மாதிரி கூப்பிடுங்க. ரங்கா ரங்கா குணத்துல நீ முன்ன போலவே இருக்கடா. ஒண்ணு இல்ல சாமி, ஒரு சின்ன சமாச்சாரம். முதல்ல அவன் அந்த பக்கம் போக சொல்ல. ஆமா என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்தேன்? ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணும். ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணும் அவ்வளவுதானே? இப்படி வா. என்ன விஷயம் சொல்லு. நம்ம ரங்கனுக்கு கல்யாணம் சாமி, நல்ல நாள் பார்த்து நீங்க தான் நடத்தி வைக்கணும். ரங்கனுக்கு கல்யாணமா? பாதுகா போறது சொல்றேன்.
புது பழக்கமா இருக்கு இந்த புது பொண்ணு என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் செய்யற எல்லாத்துக்கும் இதுதான் காரணம் நான் இப்போ உங்க பொண்டாட்டி ஆயிட்டேன் கொண்டாட்டி இல்ல நான் சொல்றபடி எல்லாம் கேப்பில்ல அந்த பழத்தை தின்னு தின்னு முதல்ல நீங்க நீதான் என் பொண்டாட்டி நான் சொல்றபடி கேளு தின்னு நீங்க சாப்பிட்ட மிச்சம் தான் எனக்கு நான் சாப்பிட்ட உனக்கு எங்க மிச்சம் கிடைக்கிறது ஏத்தம் ஒரே குடி பாவம் கொண்டாட்டி நீ கொஞ்சம் சாப்பிடு நீ கடிக்க நான் கடிக்க இது எப்ப முழுசா சாப்பிடுறது வா ரெண்டு பேரும் சேர்ந்து கடிப்போம் பொண்டாட்டி நீ பெரிய திருடி நான் திருடினா நீங்க நான் திருடன் திருடனுக்கும் திருடிக்கும் வெளிச்சத்துல என்ன வேலை அம்மா அம்மா
தேசத்தின் ஜீவநாடியான சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிற பிரதிநிதி ஆயிட்டீங்க. I am very happy. உன்னுடைய வருங்கால சேவை மகத்தான வெற்றி பெறட்டும். நம்ம பொறுத்தவரையில கடமைதான் நமக்கு கடமை. நாம நம்ம கடமையை எந்த அளவுக்கு சீரா செய்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளை வழிபட்ட பலனும் பயனும் கிடைக்கும். சார், சாதாரண மனுஷனா இருந்த என்ன அந்தஸ்துள்ள அதிகாரியா மாத்தி வச்ச உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய வார்த்தைகளை நான் வேதவாக்கா எடுத்துக்கிறேன். என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் என் கடமையில இருந்து நான் தவறவே மாட்டேன். இது உறுதி. வெரி குட், வெரி குட். சேர்வராயன் மலப்பகுதியில மறுபடியும் கொள்ளக்காரங்க அட்டகாசம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அதனால உன்னுடைய பொறுப்புல ஒரு ஸ்பெஷல் போலீஸ் போர்ஸை அங்க அனுப்ப போறோம். அதுக்கான உத்தரவு இருக்குது. நாளைக்கே நீ சோலையூர்ல சார்ஜ் எடுத்துக்கணும். சோலையூர், சோலையூருக்கு நான் போலீஸ் அதிகாரியா? என்னால நம்பவே முடியல சார். சின்ன வயசுல எங்க அண்ணன் கண்ட கனவெல்லாம் இந்த அளவுக்கு நிறைவேறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் தெய்வமா வணங்குற எங்க அண்ணனுடைய ஆசைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சேன். தெய்வத்தின் தெய்வம் சார் நீங்க. நல்லவங்க ஆசை எல்லாமே நடக்கும்பா. ஆனா நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு செயல்ல சுயநலம் கலந்துடக்கூடாது. இது எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும். துரை, கடமை, சேவை, தியாகம் இதெல்லாம் தான் வாழ்க்கையினுடைய லட்சியமா இருக்கணும். All the best. Thank you, sir.
யோசிக்காத எங்க அண்ணன் ஒரு கொள்ளக்காரனா இந்த ஊர்ல எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தானே நீங்க தான் இருந்து அவன திருடனாக விட்டுட்டீங்களே ஒரே அவசரப்படாதப்பா ரங்க அவனா திருடனாகல ஆக்கப்பட்டிருக்கிறான் ஒரு பெரிய மனுஷனால அப்பாவியா இருந்த எங்க அண்ணனை தப்பான வழியில போக வச்சு சமுதாய விரோதி ஆக்கிட்டு இப்ப நான் அவனை பிடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட வந்திருக்கீங்களா பாருங்க நல்லா சந்தோஷப்படுங்க ஒரே அன்னபூர்ணி அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு வைரங்கன்னு சொல்வீங்களே ஒண்ணு கோபுரத்துக்கு வந்துருச்சு இன்னொன்னு குப்பமேட்டுக்கு போயிடுச்சு இது நியாயமா எங்க இருந்தாலும் வைர வைரம் தான்ப்பா அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத மனசு அது எங்க மாமா இருக்கு அதுதான் வெடித்து சிதறி போயிடுச்சு இந்த அண்ணனுக்காக இன்ஸ்பெக்டர் ஆனனும் அவரே திருடனாயிட்ட பிறகு நான் யாருக்காக வாழணும் எதுக்காக இந்த உத்தியோகம் பார்க்கணும் வேண்டாம் இது எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த உத்தியோகமே வேண்டாம் வெல்டன் இன்ஸ்பெக்டர் வெல்டன் ரொம்ப நல்ல முடிவு செஞ்சிருக்கீங்க மக்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய உங்களை போன்ற அரசாங்க அதிகாரிகள் இப்படி பாசம்தான் பெருசின் கடமையை உதறித்தள்ள தீர்மானிச்சுட்டா நாட்டுல உண்மை அமைதி எப்படி நிலைக்க முடியும் என்ன வளர்த்து ஆளாக்குன்னு அண்ணனே நானே கைது செய்யணுமா வெத்த தாயே குத்த செய்திருந்தா கூட கைது செய்ய வேண்டியதுதான் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய கடமை உங்க அண்ணனை நீங்க கைது செய்யலன்னா அவரை உயிரோடவோ பிணமாவோ நிச்சயமா இன்னொரு போலீஸ் அதிகாரி பிடிக்கத்தான் போறார் ஆனா இந்த காரியத்தை நீங்க செஞ்சா கடமையை செஞ்ச புகழ் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ தவறான பாதையில போயிட்டு இருந்த உங்க அண்ணனை திருத்தின பெருமை நிச்சயம் கிடைக்கும் நான் யாருக்காக போலீஸ் அதிகாரி ஆனனும் இன்ஸ்பெக்டர் கோடிக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யறேன் சத்திய பிரமாண செய்து எடுத்துக்கிட்ட பதவிய கேவல சுயநலத்துக்காக கூட பிறந்த தனி மனிதனுக்காக அதுவும் ஒரு குற்றவாளிக்காக ஒரு நிமிஷத்துல உதறி தள்ளுறதுன்னு தீர்மானிச்சிட்டீங்கல்ல நோ நீட் ஃபார் எனி எக்ஸ்பிளனேஷன் இப்ப நீங்க தீர்மானிக்க வேண்டியது கடமையா இல்ல உறவா ஐ லீவ் இட் டு யூ என்னங்க கை இப்படி இருக்கு வலிக்குதா கையில பட்ட குண்டு நஞ்சில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க இந்த திருட்டு தொழுகே முழுக்கு போட்டுட்டு நாம போயிடுவோம் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு ஊன்னுட்டு இருந்தா இந்த துப்பாக்கி உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நிம்மதியே இல்லாம போச்சு கொடுங்க அப்படி கொடுங்க உடச்சு அறிய கொடுங்க அப்படி கொடுங்க என்ன அவளுக்கு தெரியும் தங்கம் போச்சுட்டியா நான் ஆத்திரத்தில் அடிச்சுட்டேன் உனக்கு தான் தெரியும் நான் ஒரு இதுன்னு தங்கம் அடிக்கவோ அணைக்கவோ எனக்கு ஒன்ன தவிர வேற யாரு இருக்காங்க இந்த ஊரே என்ன வெறுத்துருச்சு நீ ஒருத்திதான் என் மேல பிரியமா இருக்கு இப்ப உனக்கு நான் வேண்டாதவரா போயிட்டேன் இல்ல இனிமே நான் யாருக்காக வாழணும் எதுக்காக இருக்க மன்னிச்சிருங்க இனிமே உங்க மனசு நோகும்படியா நடந்துக்கவே மாட்டேன் என்ன அடியுங்க உதயங்க கொல்லுங்க எது வேணாலும் செய்யுங்க ஆனா எதுக்காக வாழணும் யாருக்காக இருக்கணும்னு மட்டும் சொல்லாதீங்க என்ன இதுவரைக்கும் புருஷம் உண்டாட்டியா இருந்தோம் இப்பதான் புருஷம் உண்டாட்டியா இருக்கோம் இனிமே அப்பா அம்மா ஆக போறோம் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை இல்ல தங்கம் நம்ம மகனுக்கு வெள்ளியால தொட்டில் செஞ்சு தங்கத்தால சங்கிலி பண்ணி வைரத்தால கிளுகிளு பேச வேண்டாங்க வயக்காட்டுல மரக்கடையில பழைய சேலையால தொட்டு கட்டி புள்ளைய போட்டு தாளாட்டுற நிம்மதி இதுல எல்லாம் கிடைக்காதுங்க நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது தங்கம் நிச்சயமா உன் மகன் திருடன் ஆக மாட்டான் உன் மேல சத்தியமா சொல்றேன் இனிமே நானும் திருட மாட்டேன் எங்க இருக்க
யாரோ குதிரை மேல வர்றாங்க. தங்கம், வர்றது நம்ம துறை மாதிரி இல்ல? ஆமா, நம்ம துறையேதா. தம்பி மன்னிப்பு கேட்கிறேன். வழிய மறுபடியும் தம்பி, ஒன்னதான தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்னாலதான் எனக்கு ஒரு விடுவிக்கான ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப நீ என்ன போலீஸ்ல சரணடைய சொல்லிட்டு இல்ல? இனிமே ரொம்ப சந்தோஷம். உன் இஷ்டப்படி செய். நான் எங்க வேண்டாலும் வர கூட்டிட்டு. வேண்டாம் வேண்டாம், நீங்க போக வேண்டாம். நம்ம கூறும் வேண்டாம், உறவும் வேண்டாம். நாம சாகர வரைக்கும் இந்த காட்டிலேயே சந்தோஷமா இருக்கலாம். என் வயிற்றுல வளர்ற உங்க குழந்தை மேல ஆணையிட்டு சொல்றேன், நீங்க போகவே கூடாதுங்க, போகவே கூடாதுங்க. நீ போகலாம். தம்பி, ஓ வழி வேற, என் வழி வேற. அண்ணா, இல்ல உங்களை போக விட மாட்டேன். எந்த அதிகாரியா என்ன பார்க்க நினைச்சீங்களோ அந்த அதிகாரி தன் கடமையை செய்யாம போக மாட்டான். இல்லைங்க அண்ணா, போகாதீங்க. ஒரு அடி எடுத்து வச்சாலும் சுட்டுடுவேன்.
துப்பாக்கிய உள்ள போடு, பத்திரமா போய் சேர். அண்ணா, குற்றவாளி தண்டர அடங்கியை தீரணும். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு விறகு மாட்டியை தீருவி. அதுக்கு பதிலா என் கையில விளங்கு மாட்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. இவ்வளவுக்கு காரணம் யாரு? நாகநாதன் அம்மா சாகரத்துக்கு காரணமா இருந்தா என்ன திருடனாக்கலாம். என் தம்பியின் ஆறு சேர முடியாதபடி எங்களை இரு துருவங்களாக்கிட்டா. அம்மா அம்மா என் நிலைமைய பாத்தியம்மா. நடக்க வேண்டியது நடக்க கூடாதது. எல்லாம் நடந்து போச்சுமா, எல்லாம் நடந்து போச்சு. போட்டுமா, நான் என் தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சிட்டேம்மா. இனிமே எப்படி ஆனா என்ன போகட்டுமா? இல்ல, நீங்க உங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னும் முடியல. நீங்க எப்படி அவரை நினைச்சு இங்க துடிச்சிட்டு இருக்கீங்களோ, இதை விட அதிகமா உங்களை நினைச்சு அவர் அங்க துடிச்சிட்டு தான் இருப்பார். உங்களுக்கு ஆறுதல் சொல்ல பக்கத்துல நான் இருக்கேன். அவருக்கு யாரும் இல்லையே, தம்பிக்கு யாரும் இல்லையே. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை கமலாவை அவருக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய. நாகநாத குடும்பத்தோட சம்பந்தமா? நடக்காத கதை, நடக்காத விஷயங்கள் எவ்வளவோ உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு. இந்த கல்யாணம் மட்டும் ஏன் நடக்காது? நிச்சயமா நடக்கும். பண்ணத்தை
ஜமீன்தார் ஐயா, அன்னைக்கு நான் இங்க வேலை செஞ்சப்போ உங்களை எப்படி பார்த்தனோ அப்படியேதான் இப்பவும் இருக்கீங்க. சொகுசான கட்டில், பூதூன மெத்தை, சீமச்சாராயம், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில மாறுதலே இல்லை. ஆனா நானு திருடனா கொள்ளக்காரனா? என்ன வேணும்? பணம் தானே வேணும். அதுக்காக நான் இங்க வரல. பிள்ளைக்கு வந்த உங்க கமலாவை என் தம்பிக்கு பொண்ணு கேட்க வந்த. கொள்ளக்காரன் தம்பிக்கு ஜமீன்தார் பொண்ணுக்கு கல்யாணம். கேக்க உதிக்கிற சூரியன் மேக்கே உதிச்சாலும் நடக்காது. இந்த சின்ன விஷயத்துக்காக ஏன் சூரியனை தசை மாத்துறீங்க? ஜமீன்தார், நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் என் தம்பிக்காக அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நான் உங்க முன்னால வந்து நிக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாழ துடிக்கிற அந்த ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. பணத்துல உங்க அளவுக்கு என் தம்பி இல்லாட்டி போனாலும் இன்னைக்கு அந்தஸ்துல அவன் ஒரு போலீஸ் அதிகாரி. இன்ஸ்பெக்டர் தம்பிக்கு கொள்ளைக்கார அண்ணன் பொண்ணு கேட்க வந்திருக்கிறார். நல்ல காரியத்தை நல்ல விதமா பேசி முடிக்கலான்னு வந்தேன், அது நடக்காது போல இருக்கு. ரங்கா, இப்ப நான் என்ன செய்யும்? உன் தம்பிக்கு கமலா கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன், நீங்க என்ன கொஞ்சம் கூட மதிக்க. இப்ப துப்பாக்கிய பார்த்ததும் உயிர் மேல உள்ள ஆசையினால ஒரே நிமிஷத்துல உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்க இல்லையா? இந்த துப்பாக்கி மேல சத்தியமா சொல்லுங்க. இந்த துப்பாக்கி மேல சத்தியமா சொல்றேன், கமலாவும் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சத்தியமா? சத்தியமா. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. சத்தியம் தவறுனீங்க, இந்த துப்பாக்கி நெருப்பக்கத்த தவறாது. கல்யாணம் தன்னைக்கும் உங்களை சந்திக்கிறேன். கிளையூர் ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும் கல்யாணம் உடனே ஏற்பாடு செய். என்னங்க இது? சிறிய வளர்த்து பூனையில கொடுக்குற மாதிரி சொன்ன செய். நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. வாதத்துக்கு மறந்திருக்குது, ஆனா பிடிவாதத்துக்கு ஏதுமா மறந்து? ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், அவனவன் செய்யற பாவத்துக்கு அவனவன் அனுபவிக்கத்தாமா வேணும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் நம்புமா? அவன் உன்னை நிச்சயமா நல்லபடியா தம்மா வச்சிருப்பான். அம்மாடி, நீ நல்லா இருப்ப, நல்லாவே இருப்பம்மா. நீ ஜிலேபி மைசூர் பாக்கு பாயாசம் சார் விருந்து சாப்பாடு நினைச்சு துப்பாக்கிய கோட்டை விட்டுறேன். உனக்கு செய்ய தெரியுமா? ஜமீன்தார் நாகநாதனத்துல கல்யாணம் யாருக்கு? கிளியூர் ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும். ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும் கல்யாணமா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். பெரிய மனுஷன் சின்ன புத்தி.
கமலாவுக்கும் உனக்கும் உள்ள உறவை நான் தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகணும், ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிச்சோம். அப்போ கல்யாண வீட்டுல இருந்து கமலாவை உங்க அண்ணன் கடத்தினதுக்கும் உனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது? இருக்க முடியாதுதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கமலாவை நீ காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கும் கல்யாண வீட்டுல இருந்து கமலாவை உங்க அண்ணன் கடத்திக்கிட்டு போனதுக்கும் துரை என்னுடைய சந்தேகங்களுக்கு ஆதாரமா இந்த லெட்டர்களும் இருக்கு. இது விஷயமா எனக்கு எதுவுமே தெரியாது சார். என்ன செய்யறோம் அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது தெரியாம எங்க அண்ணன் இப்படி நடந்துகிட்டது குற்றம் தான். குற்றம் மட்டுமல்ல தர்மத்துக்கு நீதிக்கும் ஒரு வழிப்பறி கொள்ளக்காரன் விட்டுருக்கிற சவால். இதுக்கு உன்னுடைய பதில் என்ன? ஒரே பதில் தான், கமலாவை கடத்திக்கிட்டு போனதே எங்க அண்ணன் செஞ்ச கடைசி குற்றமா இருக்கட்டும். அவர் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கமலாவை கொண்டாந்துட்டேன், மாலை மாத்திக்கங்க, மாலை மாத்திக்கங்க. இதுதான் உங்க அண்ணனா? ஆமாங்க, நான் தான் ரெங்க துறையோட அண்ணன். தம்பி சொல்லித்தான் அந்த பெண்ணை கடத்திட்டு வந்தியா? என் தம்பி ஒண்ணு சொல்லல, நான் தான் போய் கமலாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். கமலாவை காப்பாத்துறியா? ஆமா, இவரும் கமலாவும் சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா படிச்சு பழகினாங்க, ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்க. அந்த படுபாவி நாகநாதன் என்ன பண்ணா, திடீர்னு இந்த பொண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டான். நான் விடுவனா? ஐயா, இதுவரைக்கும் எதுக்காகவும் யாருகிட்டையும் போய் கெஞ்சினது கிடையாது. எங்க குடும்பத்தையே அழைச்ச நாகநாதன் கிட்ட போய் இவங்களுக்காக கெஞ்சினேன். என் தம்பிக்கு கமலாவை கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு கேட்டேன், அவன் சரின்னு வாக்கு கொடுத்தான். மனுஷனா பிறந்தவ சொன்ன சொல் தவறலாமா? வாக்கு தவறாம மனுஷனா? அவன் தவறிட்டானுங்க. இப்ப நான் கமலாவை கொண்டுட்டு வரலன்னா இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? அதனாலதானுங்க நான் இப்படி செஞ்சிட்டேன். ஐயா நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சது சரிதானே? தம்பி ஏன் நிக்கிறீங்க? நேரமாகுது, மாலையை மாத்திக்கங்க. ஐயா சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா, அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் செய்து வைக்கிற முறை. ரங்கா, உண்மையிலேயே உன் தம்பி மேல நீ பாசம் வச்சிருக்கியா? நான் இந்த உலகத்துல வாழ்றதே என் தம்பிக்காகத்தாங்க. அவன் சந்தோஷமா இருக்கணும் நீ விரும்புறியா? அவன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்? அவனுக்காக நீ எதையும் செய்வியா? உயிரை வேணாலும் கொடுப்பேன். போய், இதை நான் நம்ப மாட்டேன். ஐயா, நான் திருடன் தான், ஆனா பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன், ஆனா உன் தம்பிக்கு துரோகம் செய்யறேன். ஐயா, இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு கோபம் வந்துருங்க. என் தம்பிக்கு நான் துரோகம் செய்யறேனா? அவன் மறுபடியும் சொல்றேன், உன் தம்பிக்கு நீ துரோகம் தான் செய்யற. ரங்கா, துறையனுடைய மனசுல சத்தியம் என்ற விதையை விதைச்சு அது செடியா முளைச்சு பலன் தர போற நேரத்துல உரம் வைக்கிறதாக நினைச்சு நெருப்பு அள்ளி கொட்டிட்டேன். புரியும்படியா சொல்லுங்க, புரியும்படியா சொல்லுங்க. தம்பி ஒரு கடமை வீரனா வரணும் நீ ஆசைப்பட்டியா இல்லையா? ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்ட மாதிரியே எங்க அம்மாவோட ஆவி அதை நிறைவேற்றி வச்சு. ஆனா இப்ப நீ ஒரு திருடனா மாறி உன் தம்பிக்கே எதிரி ஆயிட்ட. புரியுதா உனக்கு? ஐயோ, காசு பணத்துக்காக நான் திருடன் ஆகலையே. அந்த பாவி நாகநாதன் எங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தையும் இந்த ஊர்ல அவன் செய்யற அக்கிரமத்தையும் தட்டி கேட்கறதுக்காக அவனை எதிர்த்தேன். எல்லாருமா சேர்ந்து என்ன திருடன் ஆக்கிட்டாங்களே, எல்லாருமா சேர்ந்து என்ன திருடன் ஆக்கிட்டாங்க. ஐயா, கெட்டவரை தட்டி கேட்கறது தப்பா? தப்புதான். நாகநாத குற்றம் செய்யறன்னு ஒன்ன மாதிரி எல்லாரும் கொலையும் கொள்ளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டா சமூகம் என்ன ஆகும்? ரங்கா, உன் தம்பிக்காக பெரிய தியாகம் செய்யறதாக நினைச்சுக்கிட்டு இத்தனை குற்றங்களை செய்துகிட்டே போறியே, அது அத்தனையும் உன் தம்பியினுடைய பெருமையை குறைக்கத்தான் பயன்படும். இன்னும் தொடர்ந்து இதையே நீ செய்துக்கிட்டு போனா உன் தம்பியினுடைய வாழ்க்கையை நீயே நாசமாக்குறேன் அர்த்தம். ஐயா, எந்த தம்பிக்காக உன்னுடைய உயிரையே கொடுப்பேன் நீ சொல்றியோ அந்த தம்பி உன்னுடைய தவறுகளுக்காக அவனுடைய உயிரையே கொடுத்துருவான் போல. ஐயோ, தம்பி சாகக்கூடாது, என் தம்பி சாகக்கூடாது. நான் தெரியாம பெரிய தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். ஐயா, என் தம்பி மேல சத்தியமா சொல்றேன், பார்க்க போற என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். இனி மேல தப்பே பண்ண மாட்டேன் ஐயா, தப்பே பண்ண மாட்டேன். இந்தாங்க தம்பி, தம்பி இனிமேல் நான் தப்பே பண்ண மாட்டேன். என் மனுஷனை சொல்லு, நான் ஓடிக்கிறேன். ரங்கா, உன்னை மன்னிக்கவோ அல்லது தண்டிக்கவோ எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. குற்றவாளிகளை நீதிக்கு முன்னால நிறுத்த வேண்டியதுதான் எங்க கடமை. இன்ஸ்பெக்டர், போலீஸால தேடப்பட்டு வந்த கொள்ளக்கார ரங்க சரணடைஞ்சிருக்கிறான். டூ யுவர் டியூட்டி. Come on!
எவ்வளவு சொல்லி கேட்காம அவரே போலீஸ் மாட்டிட்டு கைது ஆயிட்டார்மா. போய், நான் நிரபராதி, எனக்கு எதுவுமே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல ரங்க மேல போய் ரிப்போர்ட் கொடுக்கல, ஆட்களுக்கு கூலி கொடுத்து கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல சொல்லல. இல்லை, இல்லவே இல்லை. மிஸ்டர் நாகநாதன், இதுக்கெல்லாம் தகுந்த ஆதாரங்கள். ஆதாரம் ஆமா, ஆதாரம். உங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக வீணா ஜெம்பேல பழி சுமத்துறீங்க. எந்த அண்ணனுக்காக நான் உங்களை பழி வாங்குறேன்னு சொல்றீங்களோ அதே அண்ணனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் லாக்கப்புல வச்சு பூட்டிருக்கு. ஜமீன்தார், உங்க பாதுகாப்புக்காக நீங்க போட்டுக்கிட்ட முள்வேலி உங்க காலியை குத்த போற அதிசயத்தை இப்ப பாருங்க. பை வைச்சி அவங்களை எல்லாம் கூட்டுக்கிட்டா. சிங்காராம், ராமசாமி, முனியா, நீங்க எல்லாம் எங்கடா வந்தீங்க? சொல்லுங்க ஐயா, உண்மை சொல்லுங்கடா. சொல்றது இத்தனை நாள் ஜமீன்தாரு போட்டியாடா ஜால்ரா, உண்மையானவர் சச்சந்தன் அதே சொல்றா. இத்தனை நாளா போட்டுக்கிட்டு இருந்த, இன்னும் போட சொல்றியா? சிங்காராம், என்னப்பா நாகநாதா? புட்டிடுங்க நல்ல காலம் அப்பா, நான் இன்னும் கொஞ்சம் போச்சு. டே நடுவா துரோகிக்க. ஐயா சாமி, இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். என்னத்தையா கவனிக்கிறது? யோ ஜமீன்தாரு, உங்க காலம்லாம் மலையேறி போச்சியா? எந்த மலைடா ஏறிச்சே? இமய மலையா, பரங்கி மலையா? கணக்கா, என்ன கணக்கா ஒதுங்குற? இங்க பாரு, இங்க நடந்த உண்மையெல்லாம் உள்ளது உள்ளபடி அப்பட்டமா எழுதி நாங்க நாலு பேரும் கையெழுத்து போட்டு ஐயா கிட்டே கொடுத்துட்டோம். துரோகிக்கலாம். ஐயா சாமி, நீ போய் உண்மை சொல். ஐயா, நம்ம சமூகத்துக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், இவர் ரொம்ப பெரிய மனுஷர், இதுவரைக்கும் இவர் பண்ணின அக்கிரமத்துக்கு அளவே கிடையாதுங்க. ஜான் வயிற்றுக்காக தாங்க இவரை ஒண்டி இருந்தோம். அன்ன பூர்ணியம்மா சாவுக்க இவர் தான் காரணம். போதுமா, இன்னும் சொல்லட்டா? உப்பா பெரிய உப்பு, ரங்கனுடைய வாழ்க்கையை குட்டி சவரடிச்சுதே இவர் தாங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பந்தோபஸ்து வேணும் சார். எல்லாருமே பொய் சொல்றாங்க சார். அப்போ நீங்க சொல்றது மட்டும்தான் உண்மை இல்லையா சார்? அப்படி ஒரு காலம் இருந்தது, அதனாலதான் அப்பாவி ரங்கனை அடிச்சு ஊரை விட்ட விரட்ட முடியும். ஊரை விட்டுதான் விரட்டார் இவர். ஆனா கூட பிறந்த அண்ணனை இந்த உலகத்தை விட்டே விரட்ட பாக்குறியப்பா. ராப்பகலா பாடுபட்டு உன்னை தூக்கி வளர்த்த உங்க அண்ணன் கைக்கு தங்கத்தால காப்பு போடலனாலும் விலங்கு போட்டு புகழ் வாங்குற பெரிய வீரன் ஆயிட்டேப்பா, கடமை வீரன் ஆயிட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேக்குறேன், உங்ககிட்ட கேட்கதான் வந்திருக்கேன். இல்லைன்னு சொல்லாம கொடு. துரை, என் புருஷனை விடுதலை செய்யணும்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு நீ சம்மதிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கடமை தான் பெருசுன்னு கூட பிறந்த அண்ணனை எங்க பூட்டி வச்சிருக்கியோ அதே இடத்துல என்னையும் சேர்த்து அவரை கொல்றதுக்கு முன்னால என்ன கொன்னுடுப்பா, என்ன கொன்னுடு. என் வயிற்றுல வளர்ற உங்க குடும்ப வாரிசு மேல ஆணையா சொல்றேன். அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சுறானப்பா? அவர் இல்லைன்னா எனக்கு உலகமே இல்லப்பா, உலகமே இல்லை. அண்ணி, நீங்க பொண்ணா இருக்கிறதுனால மனசுல உள்ளதை சொல்லி காட்டி அழுதுட்டீங்க. ஆனா பாசமும் கடமையும் ஒன்னோடனும் மோதி வெடிச்சு எரிமலையா குமிடுற என் உள்ளத்தை யாருகிட்ட காட்டுவேன், எப்படி சொல்லுவேன்? இந்த உடம்பு அவர் வளர்த்தது, இதுல ஓடுற ரத்தம் அவருடைய உழைப்பு. நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அண்ணனுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நீ. ஆனா விதிவசத்தால அவர் மேல ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்குறதுக்கு நான் இந்த வழியில போய் தான் தீரணும். தயவு செய்து அதுக்கு குறுக்க நிக்காதீங்க. என்ன நிக்காதீங்க? என்ன வற்புறுத்தாதீங்க. அப்படி சொல்லிடாதப்பா, என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு கேட்டு போயிடுங்க. பாவி, உன்னை நம்பி வந்தேனே, என்ன மோசம் பண்ணிட்டியடா, என்ன மோசம் பண்ணிட்டியே, என்ன ஏமாத்திட்டியே. அட்டவை வந்து போறப்ப அட்டோ, நீ எங்க வந்த? தாங்க போயிடலாம். இல்ல, நீ போ, நான் வர முடியாது. இல்ல, நீங்க எல்லாம் நான் இங்க இருந்து போக மாட்டேன். உனது கேளு, தப்பிச்சு செய்யாம நான் இங்க வர முடியாது. ஐயோ, வாங்களே போயிடலாம், வாங்க. அண்ணன் தம்பி பார்க்காம நேர்மையா நடந்துட்டாங்கிற நல்ல பேர் என் தம்பிக்கு வாங்கி தர வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? நீதிக்காக போராடுற தம்பிக்கு கடமையை சேர நீங்க, தாலிக்காக போராடுற உங்க மனைவிக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீதி நேர்மைன்னு சொல்லி உங்க தம்பி உங்களை தூக்கு மேடைக்கு தான் அனுப்ப போறாரு. நிச்சயமா உங்க தம்பி உங்களை தூக்கு மேடைக்கு தான் அனுப்ப போறாரு. அப்ப நான் மட்டும் உயிரோட இருப்பேன் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால மஞ்சள் குங்குமத்தோட உங்க மடியில தங்கம்.
தங்கம் என்ன பாருமா தங்கம் என்ன பாரு என்னானா அதைய விட்டுட்டு போயிடாத தங்கம் விட்டுட்டு போயிடாத உலகத்திலேயே எனக்கு துணையா இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் இதுதான் இதை காப்பாத்து ஆண்டவா காப்பாத்து உங்க மடியில நான் சாக போறேனே நான் ரொம்ப கொடுத்து வச்சுனே அப்படி சொன்னே தூக்கு மேடைக்கு போக இருந்த என்னை காப்பாத்தி என் கூட வாழணுங்கிற ஆசையோட ஓடி வந்தியே நீ சாகக்கூடாது அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் விட மாட்டேன் இந்த ஊரையே நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன் எரிஞ்சு சாம்பலாயிட்டு என்ன மன்னிச்சிடப்பா என்ன மன்னிச்சிடப்பா என்ன யாரும் மன்னிக்கலையே ஏது மரியாதை எங்க அம்மா மேல பழி சுமத்தி அவங்கள கொண்ணியே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும் எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து நெருப்பாயிட்டு இருக்காளே தங்கம் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும் ரங்கா நான் பாவி என்ன மன்னிச்சிடப்பா என்ன மன்னிச்சிடப்பா எழுந்துரு ஓடு உன் முடிவை பார்த்து ஓடு எங்க அம்மாவை கொன்னதுக்காக ரங்கா ரங்கா வேண்டா வேண்டா என்ன திருடனாக்குனதுக்காக ரங்கா சுடாதே 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 என் தங்கத்துக்காக அது இந்த வீடை மட்டுமில்ல இந்த ஊரையே சுத்தி எரிக்க போகுது பிடி என்ன இது நீங்க தவறு செய்யறத அனுமதிக்க மாட்டேன் சட்டம் பேசிய சட்டம் பிடி என்ன இந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது சுடப்போறியா என்ன சுடப்போறியா Thank you.
மன்னிப்பு கிடைக்கும்.